பேசலாமே இல்ல என்னன்னு கருதுங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு மணி, எப்படி பாக்குறீங்க? இப்ப அதிமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு, பாஜக தனித்து போட்டியா இல்ல தனித்து விடப்பட்டிருக்கா? தனித்து விடப்பட்டதுன்றது ஆப்வியஸ். இதில் ஒன்றும் அவங்க ஒன்றும் அவங்க சூஸ் பண்ணல. இப்போ பாமக வெளியில் போச்சுன்னா பாமக முடிவு எடுத்துகிட்டு பாலிசி டிசிஷன் எடுத்துகிட்டு அவங்க வெளியில் போனாங்க. சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க வெளியில் போகல. ஆகவே பாஜக தமிழகத்தில் கழட்டி விடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த கட்சியும் பாஜகவை விரும்பவில்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். பட் எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியமாக இருக்குன்னா, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இந்த அலைன்ஸ் சேவ் ஆகிடும், இவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க, ஏடிஎம்கே வந்து அகாமடேட் பண்ணிப்பாங்க, பிஜேபி அகாமடேட் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் நம்பினேன். ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்துடும். ஏன்னா தனிச்சு போட்டிட்டால் வந்து பாஜகவின் பலம் என்னவென்பது தெரியும். அது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சம் லெவல் ஆஃப் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் லோக்கல் பாடிஸில் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒத்துப்பாங்க. எடப்பாடியாரும் வந்து பாஜகவை வந்து அகாமடேட் பண்ணிப்பார் அப்படின்னு ரெண்டு சைட்லையுமே வந்து அதற்கான நிர்பந்தம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த அலைன்ஸ் காப்பாற்றப்படும் தான் நான் நினச்சேன். ஸோ இந்த முடிவு என்பது பர்சனலி தனிப்பட்ட முறையில் இது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு முடிவுனாலும் தனிப்பட்ட அது என்னுடைய விருப்பம். பட் என்னுடைய கணிப்பு வந்து இந்த அலையன்ஸ் தொடரும்னு நான் நம்பினேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த நெருக்கடி இருக்கிறது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து அதிகப்படியான டிமாண்டு பிஜேபி சைட்லேருந்து வைக்கப்பட்ட அதிகப்படியான டிமாண்டு வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அகாமடேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டிமாண்ட்ஸை வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுகிறேன். அதுதான் வந்து இதற்கான காரணம். மாநில தலைமையின் அந்த ஒரு சாதுரியமற்ற போக்கும் கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மாநில தலைமையின் சாதுரியமற்ற போக்குனா எந்த மாநில தலைமை? பிஜேபியோட மாநில தலைமை தான். ஏடிஎம்கே ஒரே தலைமை தான். அதுக்கு தேசிய தலைமை மாநில தலைமை எல்லாம் கிடையாது, அது ஒரே தலைமை தான். அது எடப்பாடியார் ஓபிஎஸ் கம்பைன்ட் லீடர்ஷிப், ஜாயிண்ட் லீடர்ஷிப். இங்கே அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு வந்து இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருந்திருந்தா, மேபி திஸ் இஸ் மை இன்ஃபர்மேஷன், எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு நான் பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு பார்ட்டியோட இன்னர் மேட்டர்ஸ், பட் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன், அதை பற்றி பேசுகிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது, அதில் எந்த தவறும் கிடையாது. அண்ட் நத்திங் பர்சனல் அபவுட் இட், யாரை குறித்தும் தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் நம்ம பண்ணல, பாலிசிஸை தான் நம்ம பேசுகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு அடமென்சி வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தான் எனக்கு வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏடிஎம்கே வந்து அவங்களும் வந்து அடமெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க, இவங்களை வந்து இவ்வளோ சீட்ஸ்க்குள்ளே கன்ஃபைன் பண்ணணும்னு. இதில் ஒரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பெரிய கட்சிகளுமே மேக்ஸிமம் எவ்வளோ சீட்ஸ் போட்டி போடணுமோ அவ்வளோ சீட்ஸ் போட்டி போடணும்னு தான் பார்க்குறாங்க. எல்லா கட்சியிலுமே இப்போ எடப்பாடியார் இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய ப்ரெஸ் மீட்டை நம்ம பார்த்தோம். சேலத்துலேருந்து அவர் பேசுகிறார், எடப்பாடி அவரோட ஊர்லேருந்து பேசுகிறார்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு பாயிண்ட் கரெக்ட், எல்லா பார்ட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. எஸ்பெஷலி ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது, அகாமடேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ன்றது இருக்குது. ஏன்னா அலைன்ஸ் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா கூட இருக்கவங்க நாலு கட்சியோ பத்து கட்சியோ இதில் எக்ஸ்டிகேட் மேக்ஸிமம் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ பார்ப்பாங்க. தப்பு கிடையாது, அது ஒன்றும் இப்போ தவறு எதுவும் கிடையாது அதில். ஆனால் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து மேக்ஸிமம் சீட்ஸ் போட்டி போடணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இருக்க நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்த தன்னுடைய கூட்டணியை திமுக தக்க வைத்துக் கொள்ளுகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி வந்து ஏடிஎம்கேவால் அதை அந்த கூட்டணியை தக்க வைக்க முடியல. பாமக வெளியில் போயிடுச்சு, தேமுதிக ஆல்ரெடி வெளியில் போயாச்சு, தேமுதிக அசம்பிளிலே இல்லை, அசம்பிளிலே வெளியே போயிட்டு பாஜகவும் இன்றைக்கி வெளியில் போகுதுன்னு போது ஏடிஎம்கே வந்து தனியாக போகுது. பட் லோக்கல் பாடிஸ்லாம் அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாது. எஸ்பெஷலி பிஜேபி இல்லைன்னா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதிகம் நான் நினைக்கிறேன். பாமக இருந்ததுன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அவங்களுக்கு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ எப்படி அதை நீங்கள் சொல்கிறீங்க? ஆனால் அதிமுக தலைவர்களே அதை ஒரு சில இடங்களில் அதிமுக தலைவர்கள்னா ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிலாம் கிடையாது, அது வெளியில் அவங்க கொடுக்குற போஸ்டரிங், லாபங்கள் இருக்குது அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அப்படி பேசினா தான் அது பெரிய கட்சிக்குரிய அழகு, இல்லை அவங்களால எங்களுக்கு லாபம் இல்லைன்னு அவங்க யாருமே பேச முடியாது. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்ப வெளிப்படையாவே பேசுவோம், சிறுபான்மை மக்களின் வாக்குகள் அதிமுக கிடைக்காம போகுதுன்றாங்க. இப்ப இந்த கூட்டணி முறிவுனால மறுபடியும் சிறுபான்மை வாக்குகளை பெறக்கூடிய நிலைக்கு அதிமுக வந்துரும். There will be some slight edge. கண்டிப்பா நீங்க பிஜேபி வெளியில போச்சுன்னா ஏடிஎம்கேக்கான வாக்கு வங்கி கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது நெகட்டிவ் ஓட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இந்த முடிவு அசம்பிளியில் எடுத்திருந்தாங்கன்னா கூட 10 சீட் ஜெயிச்சிருப்பாங்க, அது வேற நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க எடுத்தாங்க. இப்பயும் நான் சொல்றேன், இந்த முடிவுக்கு அதிமுக தலைமை ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கலாம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளின் கருணை பார்வை அதிமுக தலைவர்கள் மீது படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, மார்க் மை வேர்ட்ஸ். ஆகவே இது அதுக்கு துணிஞ்சுதான் அவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களும் இந்த கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலாக இங்கே டிஎம்கேவை எதிர்க்கணும்னா அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் பிஜேபி எதிர்பார்க்கக்கூடிய அவங்க வலியுறுத்துகிற இடங்களை கொடுத்தால்
அது வந்து தங்களோட பொலிட்டிக்கல் பேஸை ஆல்ரெடி பிஜேபியோட இருக்கிறதால அவர்கள் இருக்கக்கூடிய வாய் இழந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குகளை மேலும் சிதைத்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மற்றபடி நயினார் நாயகன் எந்தன் பேசினதெல்லாம் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அது பாலிட்டிக்ஸில் வந்து தவறான வார்த்தை, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கவே கூடாது, யாரை பற்றியுமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் அந்த அந்த வார்த்தையை ரொம்ப நெகட்டிவ் கனெக்டேஷன். ஆனால் திரும்ப திரும்ப பாஜக தலைவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அந்த காரணத்துக்காகலாம் இந்த இந்த முடிவு வரல. இவங்களோட அதிகப்படியான டிமாண்டு ஏடிஎம்கேவால் வந்து அதிகப்படியான டிமாண்டுங்கிறீங்களா? முன்னாடி கூட அண்ணாமலை அடமன்சி அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவர் திரு நயினா நாகேந்திரன் பேச்சுக்கு அவராக தான் தொலைபேசியில் வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதிமுக தலைமையகத்துக்கு இந்த இடப்பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு இயல்பா போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாங்க. இதுல எந்த இடத்துல அவர் அடமன்சி இல்லை தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அடமன்சின்னு நான் சொல்லக்கூட வார்த்தையை கூட வந்து வித்தின் கோட்டு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல எந்த தவறும் இல்லை. பாலிடிக்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதில் ஐ மீன், இவ எங்களுக்கு 50 சீட்டு வேணும், சென்னையில் 200 வார்டில் வந்து 50 சீட்டு கேட்குறாங்க இல்லை 100 சீட்டு கேட்குறாங்கன்னா கூட கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அந்த கட்சியோட வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து சாத்தியமாக இல்லையான்றதை பெரிய கட்சி தான் முடிவு செய்ய முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே இருக்குது. ஆனால் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஎம்கேவால் தன்னுடைய கூட்டணியை தக்க வச்சுக்க முடியுது, ஏடிஎம்கேவால் அது முடியல. பட் முடியலனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இருக்க போகிறது இல்லை. எக்ஸப்ட் பாமக வந்து அவங்ககிட்ட இருந்தது வந்து பிஜேபின்றது வந்து ப்ளஸ் கிடையாது, அது மைனஸ் தான். அது வந்து நெகட்டிவ் ஸ்விங்கில் தான் போகுது அது. அது இதனால் ஒன்றும் பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு இழக்க போகிறது கிடையாது. அவர் எடப்பாடியார் சொன்ன இன்னொரு பாயிண்ட் உண்மை, நேஷனல் எலெக்ஷன்ஸ் வரும்போது, இப்போ இதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் 2024 லோக்சபா எலெக்ஷன் தான், அதில் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட தான் போகும். காங்கிரஸ் டிஎம்கே முடிவு செய்து கொள்ளலாம் தானே, அது அப்படிதான் சொல்லுவார். இப்போ இல்லை இல்லை, இந்த கூட்டணி தேசிய அளவில் தொடரும், ஆனால் இப்போ தொடரலன்னு சொல்ல முடியாது. எந்த அரசியல்வாதியும் அப்படி பேச முடியாது. பிஜேபி சொல்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க எதை வேணாம். பட் ஏடிஎம்கே வந்து இப்படி தான் அவர் டிப்ளமேட்டிக்காக தான் அவர் பேச முடியும். ஆகவே இதை வச்சுக்கிட்டு அவங்களோட என்டிஏ உடஞ்சிடுச்சுலாம் நீங்கள் பேச வேணாம். என்டிஏன்றது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஷேப்பில் 24 தொடரும்ன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தம், அதிமுகவால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கான கோரிக்கை இடங்களை தமிழ்நாடு பாஜக கேட்டிருக்கா? அதுதான் பாஜக தனித்து போட்டியிடுவதற்கான காரணமா?